அனைவருக்கும் வணக்கம். இருக்கின்ற அந்த பாடங்களின் தொடர்ச்சியான வினா விடைகளை காண்போம். வரலாறு. முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இசையை பயிற்றுவித்த ஆசிரியரின் பெயர் என்ன? முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இசையை பயிற்றுவித்த ஆசிரியரின் பெயர், அவர் பெயர் வந்து ருத்ராச்சாரியார். முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இசையை பயிற்றுவிற்ற ஆசிரியர் பெயர் வந்து ருத்ராச்சாரியார். அடுத்து 52வது கேள்வி, பல்லவ காலத்தில் எந்த மதம் புத்துயிர் பெற்றது? 52வது கேள்வி, பல்லவ காலத்தில் இந்து மதம் மீண்டும் புத்துயிர் பெற்றது. மகேந்திரவர்மனை வந்து சைவ மதத்திற்கு மாற்றியிருப்பாங்க. அது அடுத்தது. அடுத்து 53வது கேள்வி, சைவ மதத்திற்கு மாற்றப்பட்ட பல்லவ அரசர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன், இவர் தான் வந்து என்ன ஆயிருக்கிறாரு, சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறியிருப்பாரு. அடுத்து 54வது கேள்வி, சோழர் காலத்தில் வெட்டி என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்பட்டது? இந்த வெட்டி என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா கட்டாய உழைப்பு என்று பொருள். சோழர் காலத்தில் வெட்டி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டாய உழைப்பு. அடுத்து 55, உத்திரமேரூர் கல்வெட்டு, அதாவது கிராம நிர்வாகத்தை பற்றிய கல்வெட்டு, உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தவை? இது சோழர்களுடைய காலத்தில் முதலாம் பராந்தக சோழனோட காலத்தை சார்ந்தவை, கிராம நிர்வாகத்தை பற்றிய தகவல்களை தருகின்றன. அடுத்து 56, மதுரை கொண்டான் என்ற விருதை பெற்றவர் யார்? இந்த மதுரை கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் யார்? அவரும் வந்து யார்? முதலாம் பராந்தக சோழன். மதுரையை வெற்றி கொண்டதனால், பாண்டியர்களுடைய மதுரையை வெற்றி கொண்டதனால் இவரும் முதலாம் பராந்தகன் மதுரை கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 57வது கேள்வி, சோழர்களுடைய கிராம உள்ளாட்சி முறையை பற்றி விரிவாக குறிப்பிடும் கல்வெட்டு எது? யார்? அந்த உத்தரமேரூர் கல்வெட்டு. சோழர்களின் கிராம உள்ளாட்சி முறைகளை பற்றி விரிவாக குறிப்பிடும் கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு. அடுத்து 58வது கேள்வி, சோழ பேரரசையும் கீழை சாளுக்கிய அரசையும் இணைத்த சோழ மன்னரின் பெயர் என்ன? சோழ பேரரசையும் கீழை சாளுக்கிய அரசையும் இணைத்த சோழ அரசரின் பெயர் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன். அடுத்து 59வது கேள்வி, திருப்புரம்பியம் போர், முக்கியமான ஒரு போர் திருப்புரம்பியம் போர், யாருடைய எழுச்சிக்கு வழி கோழியது? யாருடைய எழுச்சிக்கு வழி கோழியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய எழுச்சிக்கு வழி கோழிய போர் தான் வந்து இந்த திருப்புரம்பியம் என்ற போர் வந்து சோழர்களுடைய வளர்ச்சிக்கு, அதாவது எழுச்சிக்கு வழி கோழியது. அடுத்து 60வது கேள்வி, பல்லவர் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? என்னன்னு பார்த்தீங்கன்னா கடிகைகள் என்று அழைக்கப்பட்டன பல்லவர் காலத்தில். அடுத்து 61வது கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, பூலாங்குறிச்சி, அதாவது பூலாங்குறிச்சி என்ற கல்வெட்டு மூலம் அறியப்படும் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டின் அரசியல் சமூக பொருளாதார பற்றிய வரலாறை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு பூலாங்குறிச்சி கல்வெட்டு. இதை நம்ம முக்கியமாக குறிச்சுக்கணும். அடுத்து 62வது கேள்வி, சிந்து பகுதியின் வீழ்ச்சிக்கு இன்றியமையாத காரணம் என்ன? சிந்து பகுதி வீழ்ச்சிக்கு இன்றியமையாத காரணம் என்னன்னா சிறந்த அரேபியர் படையெடுப்பு, அதாவது முகமது பின் காசிமோட அரேபியர், அவர் வந்து சிந்துவின் மீது படையெடுத்தாரு. அடுத்து 9ஆம் நூற்றாண்டில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய காஷ்மீர் மன்னர் யார்? யார் காஷ்மீர்ல புகழ்பெற்று விளங்கிய மன்னர் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கரவர்மன். இவர் தான் வந்து சங்கரவர்மன் என்பவர் தான் வந்து காஷ்மீர்ல மிகவும் புகழ்பெற்று இருந்த மன்னர் ஆவார். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பழைய க்வெஸ்டினாக இருக்குது, நல்ல க்வெஸ்டினாகவும் இருக்குது. அடுத்து 64, கஜினி முகமது தோற்கடித்த இந்திய அரசர் யார்? இந்த 64வது கேள்வியில் கஜினி முகமது தோற்கடித்த இந்திய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயபாலர். இவர் தான் வந்து கஜினி முகமதால் தோற்கடிக்கப்பட்ட இந்திய அரசர். அடுத்து 65, கஜினி முகமதுவின் படையெடுப்புகளின் மொத்த எண்ணிக்கை என்ன? மொத்தம் எத்தனை முறை இந்தியாவின் மீது படையெடுத்து கொள்ளையடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து கொள்ளையடித்தார். அடுத்து 66வது கேள்வி, தரையின் போர்க்களத்தில் பிருத்திவிராஜ் தோல்வியோட காரணம், அதாவது 3ஆம் பிருத்திவிராஜ் தோல்வியோட காரணம், 2ஆம் தரையின் போரில் தோல்வியோட காரணம் வந்து முகமது கோரியின் இராணுவ தந்திரம், முகமது கோரியின் இராணுவ தந்திரம். அடுத்தது 67வது கேள்வி, டெல்லி சுல்தானியம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது டெல்லி சுல்தானியம்? பார்த்தீங்கன்னா கிபி 1206 குத்புதீன் ஐபக் அவர்களால் டெல்லி சுல்தானியம் அடிமை மரபு அடிமை வம்சம் என்று தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து 68வது கேள்வி, குதுப் மினாரின் உயரம் என்ன? இந்த குதுப் மினாரின் உயரம் வந்து 74 மீட்டர்கள்.
74 மீட்டர் தான் வந்து குதுப் மினாரின் உயரம். மொத்தம் 5 அடுக்குகளை கொண்டது. அடுத்து கில்ஜி வம்சத்தை ஏற்படுத்தியவர் யார்? அவர் வந்து ஜலாலுதீன் கில்ஜி. 1290 கில்ஜி வம்சத்தை ஜலாலுதீன் கில்ஜி என்பவர் ஏற்படுத்துகிறார். ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்து 70வது கேள்வி, அலாவுதீன் கில்ஜியின் சண்டை சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கு காரணம் என்ன? என்னன்னா விலைவாசியை கட்டுப்படுத்த. சண்டை சீர்திருத்தத்துக்கு காரணம் விலைவாசியை கட்டுப்படுத்த. அடுத்து 71வது கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி, பூரி ஜெகநாதர் ஆலயத்தை எழுப்பியவர் யார்? இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தை எழுப்பியவர் வந்து அனந்தவர்மன் சோடகங்கா. அனந்தவர்மன் சோடகங்கா என்பவர் தான் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலை கட்டியவர். மிக முக்கியமான கேள்வி. 72, இந்தியாவில் சிஸ்டி அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா மொய்சுதீன் சிஸ்டி. தற்போதுள்ள இந்த 7வது வகுப்பு புத்தகத்திலையும் இந்த பாடத்தில் 3வது பருவத்தில் இந்த பகுதி காணப்படுகிறது. பக்தி இலக்கியம் என்பதில் இந்தியாவில் சிஸ்டி அமைப்பை ஏற்படுத்தியவர் மொய்னுதீன் சிஸ்டி. அடுத்து 73வது கேள்வி, ராமனும் கிருஷ்ணனும் பின்வரும் அவதாரங்களாக கருதப்படுகின்றன. யாருடைய அவதாரங்களாக கருதப்படுகின்றன ராமனும் கிருஷ்ணனும்? பார்த்தீங்கன்னா விஷ்ணு, வைணவ சமயம். அடுத்து 1399 இந்தியாவின் மீது படையெடுத்தவர் யார்? யார்னா தைமூர். 1399 என்பதை விட 1398 டெல்லியின் மீது படையெடுத்து டெல்லியை சூறையாடியவர் யாரு? தைமூர். அடுத்து 75வது கேள்வி, முகமது பின் துக்ளக் தன்னுடைய தலைநகரை மாற்றிய இடம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவகிரி, அதாவது அது தௌலதாபாத் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 76வது கேள்வி, டெல்லியிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் எண்ணற்ற தோட்டங்களை அமைத்தவர் யாருன்னா ஃபெரோஷா துக்ளக் தான் வந்து டெல்லியில் வந்து நிறைய தோட்டங்களை அமைத்தார். தற்போது இருக்கிற டெல்லியில் இருக்கிற அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் ஃபெரோஷா கோட்லா என்று அழைக்கப்படுகிறது. தற்போது அருண்ஜெட்லி ஸ்டேடியம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து 77வது கேள்வி, இந்தியும் பாரசீகமும் ஒன்றாக கலந்து மலர்ந்தது எது? இந்தியும் பாரசீகமும் ஒன்றாக கலந்து மலர்ந்தது எதுனா உருது மொழி தான் வந்து உருவானது. அடுத்து 78வது கேள்வி, புதிய ஒருங்கிணைக்கப்பட்ட நில வருவாய் நிர்வாகத்தை தொடங்கியவர் யார்? ஒருங்கிணைக்கப்பட்ட நில வருவாய் நிர்வாகத்தை தொடங்கியவர் யார்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்து நில வருவாய் பின்வரும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படுகிறது நில வருவாய் பார்த்தீங்கன்னா கராச். கராச் என்று அழைக்கப்படுகிறது நில வருவாய். அடுத்து 80வது கேள்வி, டெல்லி சுல்தான்கள் காலத்தில் உயர்குடி பெண்களிடையே பரவலாக நிலவிய வழக்கம் எது? உயர்குடி பெண்களிடம் காணப்பட்ட இந்த முறைக்கு பெயர் தான் வந்து பர்தா முறை. டெல்லி சுல்தான்கள் காலத்தில் உயர்குடி பெண்களிடையே பரவலாக நிலவிய வழக்கம். அடுத்து டெல்லி சுல்தானியம் வீழ்ச்சி உற தொடங்கிய காலம் எது? யார் காலத்திலிருந்து டெல்லி சுல்தான் வீழ்ச்சி உற ஆரம்பித்தது? முகமது பின் துக்ளக் காலத்தில் வீழ்ச்சி உற ஆரம்பித்தது. அவர் தான் வந்து அதுக்கு அடித்தளமைக்கிறார். அடுத்து 82, எந்த நதிக்கரையில் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது? இந்த 82வது கேள்வி, விஜயநகர பேரரசு எந்த நதிக்கரையில் தோற்றுவிக்கப்பட்டது? துங்கபத்ரா நதிக்கரையில் ஹரிஹரர் புக்கர் என்பவரால் 1336 தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து யாருடைய ஆட்சியின் போது இத்தாலியைச் சேர்ந்த நிக்கோலடி கேண்டி என்பவர் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார்? யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வராரு நிக்கோலடி கேண்டினா? முதலாம் தேவராயர். அடுத்து 84வது கேள்வி, விஜயநகர நாணயங்களை அலங்கரித்த அலங்கான பறவையின் பெயர் என்ன? என்னன்னா கண்டப்பேருண்டா. கண்டப்பேருண்டா என்று அழைக்கப்படுகிறது. விஜயநகர நாணயங்களை அலங்கரித்த அழகான பறவை கண்ட நாயனா, கண்ட பேருண்டா. அடுத்து 85வது கேள்வி, கிருஷ்ணதேவராயர் தனது மனைவியின் நினைவாக தோற்றுவித்த நகரம் எது? எதுனால் மனைவி நினைவாக நாகலாபுரம் என்ற நகரத்தை நிர்மாணித்தார். அடுத்து 86, விஜயநகர அரசர் ஹரிஹரரால் கட்டப்பட்ட முதல் கோயில் எது? எதுனா ஸ்ரீ விருப்பாச்சர் கோயில் தான் வந்து ஹரிஹரரால் கட்டப்பட்ட கோயிலாகும். அடுத்து 1505 இம்மடி நரசிம்மாவை கொண்டு துளுவ வம்ச ஆட்சியை ஏற்படுத்தியது யார்? யார் துளுவ வம்ச ஆட்சியை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா வீர நரசிம்மா. இவ தான் வந்து துளுவ வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. அதுக்கப்புறம் வரவ தான் வந்து கிருஷ்ணதேவராயர். அடுத்து விஜயநகர அரசர் கட்டாயமாக பங்கேற்க வேண்டிய பண்டிகை எது? விஜயநகர பேரரசில் வந்து மிக கட்டாயமாக இது பண்ண பண்டிகை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாநவமி. மகாநவமி இது TNPSC-ல கூட இந்த கொஸ்டினை கேட்டுக்கிறாங்க.
அடுத்து, கீழ்கண்ட யாருடைய ஆட்சி காலத்தில் பாரசீக பயணியான அப்துல் ரசாஃபும் இத்தாலிய பயணியான நிக்கோலா டி காண்டியும் விஜயநகர பேரரசிற்கு விஜயம் செய்தனர்? யாருடைய காலத்தில் வைதாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இரண்டாம் தேவராயர் காலத்தில் வருகிறார்கள் எங்கள் இந்தியாவிற்கு. அடுத்து 90வது கேள்வி, நயனதம் என்ற நூலை இயற்றியது யார்? இந்த நயனதம் என்ற நூலை இயற்றியவர் ஸ்ரீநாதர். அவர் தான் வந்து நயனதம் என்ற நூலை இயற்றியவர். அடுத்து 91வது கேள்வி, ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் உயர்ந்து நிற்கும் வீரன் அமர்ந்திருக்கும் குதிரை செதுக்கப்பட்ட தூண்கள் கொண்ட குதிரை மண்டபத்தை அமைத்தது யார்? யார் இந்த மண்டபத்தை அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் கிருஷ்ணதேவ ராயர். அடுத்து 92வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது விஜயநகர காலத்து தூண்களில் சிறப்பம்சமாக கருதப்படுகிறது? ஒன்றிற்கும் மேற்பட்ட தூண்கள், தண்டு பகுதியின் சிற்ப வேலை, தலைப்பகுதி மலர் அலங்காரங்களுடன் கூடிய புஷ்பா போதிகாவுடன் காணப்படுகிறது. ஏ தான் வந்து கரெக்டு. அடுத்து 93வது கேள்வி, பாமணி அரசை நிறுவியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் பாமன் ஷா. அவர் தான் வந்து பாமணி அரசை நிறுவுகிறாரு. அடுத்து 94வது கேள்வி, கிருஷ்ணதேவராயரால் கோவில் கொண்டாவில், அதாவது கோல்கொண்டாவில் போர்க்களத்தில் கொண்டப்பட்ட ஆதில்ஷாஹி அரசர் யார்? யார் வந்து கிருஷ்ணதேவராயரால் கொலை செய்யப்பட்ட அரசர் யார்? யூசுப் அதில்ஷா ஷாஹி அரசன். அடுத்து, கடவுள் எல்லா மூச்சு ஓட்டங்களின் மூச்சு ஓட்டமாக இருக்கிறார் என்று கூறியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா, கபீர். அடுத்து 96, மீராபாய் எந்த அரசின் இளவரசனுக்கு திருமணம் செய்து முடிக்க வைக்கப்பட்டார்? சித்தூர் இளவரசருக்கு கல்யாணம் முடித்து வைக்கப்படுகிறார். அடுத்து முக்கியமான கேள்வி 97, சாகித்ய லஹரி என்ற நூலை எழுதியது யார்? யார்னா துளசிதாசர். அடுத்து 98வது கேள்வி, வாழ்க்கையின் அனைத்து பண்புக்கூறுகளிலும் ஆலோசனை வழங்கும் தசபோதா என்ற நூலின் ஆசிரியர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ராமதாசர். இவர் தான் வந்து இந்த தசபோதா என்ற நூலை எழுதியிருக்கிறார். ரெண்டும் முக்கியமான நூல், சாகித்ய லஹரி மற்றும் தசபோதா என்ற நூலின் ஆசிரியர் துளசிதாசர், ஒன்று ராமதாசர். அடுத்து, சைத்தன்யர் வழிபட்ட கடவுள் யார்? இந்த சைத்தன்யர் வழிபட்ட கடவுள் வந்து கிருஷ்ணர், சைதன்யர். அடுத்து 100வது கேள்வி, சங்கராச்சாரியார் போதித்த கோட்பாடு எது? எதுனா அத்வைதம். சங்கராச்சாரியார் அத்வைதம். நன்றி.